ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் தீபாவளி நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. ஸோ தீபாவளிக்கு நம்ம ஒரு ஈஸியாக பண்ணணும், அதே சமயம் எக்கனாமிக்காக இருக்கணும், ஆனால் டேஸ்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஸ்வீட் செஞ்சு காட்டணும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது, ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் தீபாவளியை ஒட்டி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்குற இந்த ஸ்வீட்டையும் காரத்தையும் செஞ்சு பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, நார்மலாக வந்து இப்போ நிறைய கடைகளில் வாங்கி வைக்கிறோம். ஸோ கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இந்த ஸ்வீட்டு. பார்த்திங்கன்னா பாம்பே அல்வா, இது கராச்சி அல்வான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு 10-15 நிமிஷம், இந்த 20 நிமிஷம் நம்ம செய்கிற டைம் அதில் பண்ணி அதுக்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வரகரிசி. இப்போ மில்லட்ஸ் அந்த சிறுதானியங்கள் நிறைய வருது இல்லையா, ஸோ வரகரிசியை வச்சு ஒரு வரகரிசி மாவை வச்சு நம்ம ஒரு கராச்சி பண்ண போகிறோம். இப்போ முதல்ல பார்க்க போகிறது பாம்பே ஹல்வா அப்படின்னு சொல்கிற கராச்சி ஹல்வா. இதுக்கு என்னென்ன தேவைங்கிறது சொல்கிறேன், அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா. கார்ன்ஃப்ளவர் 1/2 கப், சர்க்கரை தலைத்தட்டி 1 கப், நெய் 1/4 கப், முந்திரி பொடியாக உடைத்தது 2 டேபிள்ஸ்பூன், சிட்ரிக் ஆசிட் எனப்படும் லெமன் சால்ட் 1 சிட்டிகை, ஏலக்காய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் கலர் 1 சிட்டிகை. இப்போ அந்த தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா பாம்பே அல்வாக்கு. இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கார்ன்ஃப்ளவர் பற்றி, இப்போ கார்ன்ஃப்ளவர் பரவலாக நிறைய கடைகளில் கிடைக்குது, விலையும் ரொம்ப கிடையாது. ரெண்டாவது இது என்னென்னா, இந்த நிறைய பேருக்கு சந்தேகம், இந்த கார்ன்ஃப்ளவருங்கிறது என்ன, சோளம் அவங்கிறது என்னங்கிறது. ஸோ இந்த வெள்ளைச்சோளம், இந்த கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இது வேறு, அடுத்தது நம்ம மக்காச்சோளமாவு தனியாக அது வேறு. ஸோ அதை வச்சு இதை பண்ணல நம்ம. இந்த நார்மலாக கிடைக்கிற இது பார்த்திங்கன்னா வெண்ணெய், அப்படி நைஸாக வெண்ணெய் மாதிரி இருக்கும், ஒரு சில்க் ஃபீலிங் இருக்கும் அந்த இது கார்ன்ஃப்ளவருக்கு. ரெண்டாவது நிறைய சைனீஸ் டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா இதை நம்ம சேர்க்குறோம், அந்த கார்ன்ஃப்ளவர் வச்சு தான் இது ஈஸியாக பண்ணுற அல்வா. சரி, அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து கப்பில் அளவு சொல்லியிருக்கேன். இதே நீங்கள் வந்து கிராம் கணக்கில் அளவுன்னு பார்த்திங்கன்னா 1/4, அதாவது 200 கிராம் சர்க்கரைனா 50 கிராம் அளவுக்கு இந்த மாவு எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். அதே மாதிரி 1 கப் தண்ணி, இது அந்த தண்ணியில் இந்த மாவை கரைச்சி பண்ண போகிறதுனால அந்த தண்ணியோட அளவும் கரெக்டாக இருந்தால் தான் சரியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ முதல்ல சர்க்கரை, அடுத்து இந்த தண்ணி அளந்து வச்சுருக்கேன். ரொம்ப இதுவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அளந்து பார்க்கணும் வேண்டாம் டக்குன்னு எடுத்து ஊற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த சர்க்கரை மூழ்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிங்க, அது போதும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம். பாகு வைக்கும்போது நிறைய பேர் நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கோம், சர்க்கரை பாகு வைக்கும்போது சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம தீயை கூட்டி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அதை கட்டாயம் தீயை குறைச்சி வச்சிடணும். இப்போது இதுக்கு இடையில் இந்த கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். அதில் இந்த கலர் போட போகிறோம் இல்லையா, இந்த கலரை கொஞ்சம் அதில் போட்டுடலாம். இப்போது சர்க்கரை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு கலரு கலரை விட்டுடலாம். இப்போ இதோட கூட இந்த சிட்ரிக் ஆசிட், இந்த சிட்ரிக் ஆசிட் ஜஸ்ட்டு ஒரு பிஞ்சு தான். இது என்ன காரணம்னா, இது வந்து அந்த சர்க்கரையை திரும்ப வந்து கட்டித்தட்ட விடாமல் இது வச்சுக்கும் அந்த சிட்ரிக் ஆசிட், அதனால் இதை சேர்த்துக்கிறோம். இது எலுமிச்சை பழம் இருந்ததுன்னா சில துளிகள் அதில் நீங்கள் புழிஞ்சிக்கலாம். ஒன்றே ஒன்று யோசிக்கலாம், இல்லை லேசு புளிப்பு டேஸ்ட் வராதான்னு. இந்த மாதிரி நம்ம கம்மியாக போடும்போது எங்கேயோ அப்படி லேசாக, ரொம்ப லேசாக கடைசியில் தெரியும். ஆனால் சிலருக்கு வந்து இது பார்த்திங்கன்னா இந்த பாம்பே அல்வாலேயே நம்ம கொஞ்சம் புளிப்பு சேர்ந்து கலந்து வர மாதிரியும் வரும், அது ரெண்டு விதமான டேஸ்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் அந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு துளி அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், மேபி 1/4 ஸ்பூன் வேணால் நீங்கள் அதில் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வேணால் ரொம்ப புளிப்பு ஏறிடும். அதுவும் சிட்ரிக் ஆசிட் போடுறதா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப புளிப்பை போட்டுடாதீங்க, அது ரொம்ப போட்டுடாதீங்க. ஏன்னா சிட்ரிக் ஆசிட் வந்து சட்டுன்னு ரொம்ப புளிக்கக்கூடிய தன்மை உள்ளது. சர்க்கரை நல்லா தளதளத்துலேருந்து கொதிக்கணும் ஒரு 2 நிமிஷம். இதுக்கு கம்பி பாகு பதம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, ஈஸியாக பண்ணிடலாம். அதனால் பாகு பதம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. இதுக்கு இடையில் அந்த கலருக்கு நான் ரொம்ப மைல்டாக தான் கலர் போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், பாருங்கள் அது கொதிச்சிருச்சு.
இது இப்போது இந்த கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் கரைசல் அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். இது இல்லைன்னா நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கார்ன்ஃப்ளவரோட தன்மை அப்படி போய் இறங்கி கீழே செட்டில் ஆகிடும், இல்லைன்னா கட்டி தட்டிடும். அதனால் தளதளன்னு இது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு சேரக்கூடிய மாவு, அதனால் நல்லா விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம பாருங்கள் நல்லா சேர்ந்து வந்துடுது, அந்த கட்டிலாம் இல்லாமல் வந்திருக்கு. இப்போ தீ நல்லா குறைச்சிட்றேன். குறைச்சிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருப்போம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறும். இது விருப்பப்பட்ட கலர், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிறு தீயில் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஓரளவுக்கு தீ கொஞ்சம் இது பண்ணி பண்ணுங்கள். கண்ணாடி பதத்தில் வருது பாருங்கள். அப்படியே இது வெந்துச்சுன்னா அந்த கண்ணாடி மாதிரி தான் ஆகும். இப்போ நம்ம நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம முந்திரி பருப்பை கொட்டிடலாம். நீங்கள் மேலே அலங்கரிக்கிறதுக்கு அப்படி இப்படிங்கிறத விட கூட இந்த மாதிரி கொட்டி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல இதுவாக இருக்கும். எல்லாத்தோடையும் கலந்து எல்லாருக்குமே அது கிடைக்கிற மாதிரி கலந்து வரும். இது நான்ஸ்டிக்கை கண்டு இன்னும் ஈஸியாக வருது. ஆக்சுவலாக கடாயில் கூட, நம்ம சாதாரணமாக பண்ணுற கடாயில் கூட பண்ணிங்கன்னா நல்ல தளதளம் நல்லா வரும். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, தெரியுதா? இப்போ நல்லா சுழண்டு சுழண்டு வந்து எடுத்து போட்டோம்னா இப்படி நுரைக்கிற மாதிரி வருது. ஸோ நல்லா செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் என்னென்னா, இப்போ நம்ம வந்து பெரிய ட்ரே, கொஞ்சம் பெரிய ட்ரேயில் ஊற்றிருக்கேன். ஸோ இது நீங்கள் லேசாக அப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நேரம் ஆக ஆக செட் ஆகும்போது உங்களுக்கு என்ன உயரத்துக்கு வேணுமோ அந்த உயரத்துக்கு கரெக்டாக வந்துடும். இது சின்ன பிளேட்டு வச்சுருந்து பண்ணுறதா இருந்தாலும் அப்படியும் பண்ணலாம் நீங்கள். அப்படி இல்லை இந்த சின்ன பெரிய ட்ரேயில் போடணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் திரும்ப அது இறங்கி வந்ததை, வழிஞ்சு வந்ததை திரும்ப ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுடலாம், மேலே தள்ளி விட்டுடலாம். இப்போ இது ஆறட்டும். ஒரு 1/2 மணி நேரமாவது வேணும் இது ஆறுறதுக்கு. இது ஆற ஆற இது இப்போ ஃப்ளாட்டாக, இப்போ நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், அதாவது சப்பையாக இருக்கும். நம்ம கொஞ்சம் தள்ள தள்ள அது கரெக்டாக நெருங்கி வந்து செட் ஆகும்போது நல்ல ஒரு உயரம் கொடுத்துரும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் பார்த்திங்கன்னா ஈஸியாக போயிடும். உங்களுக்கு வந்து தள்ளும்போது கரண்டியில் ஒட்டிக்கிட்டோ இல்லை இந்த ஷேப் கலைஞ்சோ அந்த மாதிரிலாம் இல்லை, வெட்டும் போது அழகான ஒரு ஷேப்போடு வந்துடும். இது கிளறதுக்கு நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி, நீங்கள் இப்போ பார்த்த மாதிரி 10 நிமிஷத்தில் நம்ம கிளறிடுவோம். எடுத்து ரெடியாக வச்சது தான் டைம். 10 நிமிஷத்தில் நம்ம கிளறிறக்கிடலாம். இதுக்கு பாகு பதம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் எதுவுமே தேவை கிடையாது. ரெண்டாவது எல்லாராலையும் எக்கனாமிக்காக இருக்கிறதுனால இது எல்லாராலையும் என்ன, இன்றைக்கி எல்லாத்துக்குமே நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஒருத்தருக்கு ஒரு பீஸ் கொடுக்கணும், ஒரு பக்கத்து வீடு எதிர் வீடும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னா ஓரளவுக்காவது நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும், நம்மளோட செலவும் கட்டுக்கு அடங்கணும் அப்படின்னு நினைக்கிற போது இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கு ரொம்ப கை கொடுக்கும். இது 2 பீஸ் வச்சிங்கனாலே தாராளமாக போதும். இப்போ முந்திரி நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இது விருப்பப்பட்டால் நீங்கள் பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதோடு சேர்த்துக்கலாம். இல்லை வெறும் முந்திரியோட கூட நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ இது நல்லா செட் ஆகட்டும். அது நல்லா செட் ஆகிறதுக்குள்ளார நம்ம வரகு அரிசி காரசேவ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். வரகரிசி மாவு 1 கப் குவித்து அளக்கவும். கடலை மாவு 1/4 கப். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். பூண்டு 6 to 8 பற்கள். உப்பு தேவையான அளவு. எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ இந்த தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா வரகரிசி காரசேவுக்கு, அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பூண்டு பார்த்திங்கன்னா அம்மி இப்போ வந்து மறந்து போன ஒரு விஷயம் ஆகுது. ஸோ அம்மியில் அரைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த திப்பி இல்லாமல் நல்லா நைஸாக அரைக்க வரும் உரிச்ச பூண்டு. இப்போ அது இல்லாததுனால நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி தண்ணி வடிகட்டி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா காரசேவ் கட்டை. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து தேங்குடல் கட்டையிலே தான் பண்ணுறேன். அதாவது தேங்குடல் கட்டையில் கொஞ்சம் பெரிய துவாரம் உள்ளதுலாம் காரசேவ் மாதிரி பண்ணுறோம். என்ன காரணம்னா இப்போ அந்த கட்டையை வந்து காரசேவ் கட்டையை கையில் அந்த இது மேலே வச்சுட்டு, கடாய் மேலே வச்சுட்டு கையால் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி பண்ணிங்கன்னா இந்த காரசேவ் விழும்.
பட் பழக்கம் இல்லை. இப்போ சமையக்கட்டில் போய் புதுசாக சமைக்கிற குழந்தைங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டுன்னு அது வராது, அதை கொஞ்சம் சூடு தாங்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அதை ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய துவாரம் உள்ள இது சில்லை போட்டுக்கிட்டு அதுக்கு இந்த சில நேரங்கள் பார்த்திங்கன்னா இந்த தேங்குடல் பொடியில் கட்டையை அந்த மாதிரி கூட கிடைக்கும், அதை எடுத்து நீங்கள் அதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த தேங்குடல் கட்டையிலேயே கொஞ்சம் பெருசு கட்டிச்சு அதையே நான் எடுத்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அதை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு கையால் லேசாக 1/13 நொறுக்கி விட்டிங்கன்னா காரச்சேவ் மாதிரி இருக்கும். இதில் தோற்றம் தான் மாறுமே தவிர ருசி எந்த விதத்துலையும் மாறாது. இன்றைக்கி நம்ம வரகரிசி, நம்ம பொதுவாக அரிசி மாவு போட்டு பண்ணுவோம், ஆனால் நான் இன்றைக்கி வரகரிசி போட்டு பண்ணுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த டிஷ் பார்த்திங்கன்னா சித்ரா விசுவநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 75 வயசு பெண்மணி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, சமையல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அவங்க நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு விஷயம் தான் இந்த காராச்சேவ், அது அந்த வரகரிசி காராச்சேவ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அவங்க சொன்ன உடனே செஞ்சு பார்க்கும்போது அவ்வளோ நல்ல கரகரம் நல்லா வந்தது. அதனால் அவங்க சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கும் செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு நல்லா வந்து அதை நான் ரசித்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த வரகரிசி மாவோட கடலை மாவு இந்த மிளகாத்தூள் தேவையான உப்பு. இப்போ இந்த மாவை நல்லா கலந்துக்கிட்டு நான் அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் காய போட்டு வச்சுருக்கேன். இந்த காஞ்சிட்ருக்க எண்ணெயிலேருந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம். இதுக்கு வெண்ணெய் நெய் அந்த மாதிரி விஷயங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது, கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து விட்டுக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ நான் அடுத்தது கையே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பூண்டு அரைச்ச தண்ணி வச்சுருந்தாலே அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இது ஆக்சுவலாக பெரிய துவாரமாக இருக்கிறதுனால தான் சட்டுன்னு அடப்படாது. ஆனாலுமே இதை நம்ம சேஃப் சைட் அரைச்சி வடிகட்டிக்கலாம். அம்மி இருந்து அரைச்சிங்கன்னா சூப்பராக வரும். மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சிட்டோம், எண்ணெயும் காய வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குடலில் மாவை நிரப்பிக்கலாம். இது ஒரு கத்தி வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம கையில் எந்த இதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும், கை செய்கிற வேலையும் சுத்தமாக இருக்கும். இப்போ ஒரு கட்டையும் அப்படியே இதில் புரிஞ்சு விட்டுருக்கலாம். நல்லா வேகணும். இது லேசாக பிரித்து விட்டோம்னா நமக்கு உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனாலுமே உங்களுக்கு உடைக்கிறது நெக்ஸ்ட் வந்து வெந்து எடுத்ததுக்கப்புறம் உடைக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். இது நல்லா சலசலன்னு கேட்குற இந்த சத்தம் அடங்கி அந்த பபுள்ஸ் அதாவது இந்த குமிழ்கள் இல்லாமல் அது மிதக்கிற போது எடுத்திங்கன்னா ஈரம் இல்லாததுக்கான அடையாளம் அதுதான். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி முறுக்கெல்லாம் சட்டுன்னு கெட்டு போகாது. நிறைய பேர் கேட்பாங்க எங்களுக்கு முறுக்கோ இல்லை சிப்ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு பதத்து போயிடுது, அது நமத்து போன மாதிரி ஆகிடுது, எதனால அப்படின்னு. இதுதான் காரணம், நம்ம அதை சரியான வேகிறதுக்கான நேரத்தை கொடுக்கறதில்ல. நீங்கள் வேகிறதுக்கு நேரம் கொடுத்து அது அப்படியே இந்த சலசலப்பு இல்லாமல் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு மழை கொட்டுற மாதிரி ஒரு அழகாக சலசலசலு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் அடங்கி அது அப்படியே இந்த பபுள்ஸ் அந்த குமிழ்கள் இல்லாமல் நல்லா மிதந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஈரத்தன்மை இல்லாமல் வெந்துருச்சின்னு அர்த்தம். ஸோ அப்போ உங்களுக்கு எடுத்து வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் இன்னும் ஒரு விஷயம் அதை சொல்லணும் கட்டாயம், பூண்டு வாசனை பிடிக்காதவங்க நீங்கள் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பூண்டு போடுற போது நல்ல ஒரு வாசம் இருக்கும், வயிறு அப்செட் பண்ணாது, ஏன்னா அந்த கடலை மாவு சேர்க்கறதுனால. அது இன்னொரு விஷயம், இந்த பூண்டு போடுற போது பார்த்திங்கன்னா லேசாக அந்த கலரு இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும், ஆனால் அதே நீங்கள் வந்து பெருங்காயம் போடும்போது இந்த அளவு இருக்காது, ஏன்னா பூண்டோட தன்மை அது கொஞ்சம் கலர் மாற்றும். இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சு,
இப்போ இது கரெக்டாக எடுத்து உங்களுக்கு அந்த குமிழ்கள் இல்லாமல் அதை பாருங்கள் நல்ல அந்த எடுக்கு அந்த குமிழ்கள் கரெக்டாக ரொம்ப அப்படியே சல சல சலன் சத்தம் இல்லாமல் நல்லா வெந்து வந்ததுக்கான அடையாளமாக சத்தம் ஃபுல்லாக அடங்கியிருக்கு. இப்போ எடுத்தீங்கன்னா இந்த சூட்லேயும் கொஞ்சம் வேகும், அப்போ உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா காரசேவ் புழிஞ்சிட்டோம், ஸ்வீட்டும் அதுக்குள்ளேயும் நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ அதை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த காராசேவும் அதாவது வரகரிசி காராசேவும் இந்த அல்வாவும் பார்த்தோம், பாம்பே அல்வாவும். இப்போ அந்த ஸ்வீட்டுக்கும் காரத்துக்கும் சின்ன சின்ன டிப்ஸ், அது உங்களுக்குலாம் ஒரு சின்ன விஷயம், அதாவது சின்ன விஷயம்னு சொல்கிறோம் ஆனால் சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள பெரிய விஷயங்களாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கோ இல்லை காராசேவோ என்ன பலகாரம் பண்ணுறதுக்கோ மிஷினுக்கு கொடுத்து விடும்போது இந்த நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம சொல்லியிருக்கோம், மிஷினில் என்ன அரைச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் ஒரு கை மாவை அரிசியை கொடுத்து தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஊற வச்ச அரிசியவோ இல்லை அரிசியவோ சாதாரண அரிசியவோ கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சலித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான மற்ற பொருள்களும் அதோட கலக்காமல் நமக்கு கரெக்டாக அந்த பலகாரம் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டும் கலரும் ஃப்ளேவர் எல்லாமே நல்லா கிடைக்கும். ஸோ அது கட்டாயம் மிஷினுக்கு போகும்போது அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் தீபாவளி நெருக்கம், அந்த தீபாவளி சமயங்களில் நம்ம நிறைய அரைக்கிற போது மிஷினில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான மாவுகளும் கொண்டு வந்து அரைப்பாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா மிஷினில் வந்து சூடு ஏறும், அந்த சூடு ஏற ஏற நீங்கள் பண்ணுற பலகாரம் அதாவது நம்ம கழுவி காய வச்சு அந்த வெயிலில் காய வைக்கும்போது ஒரு சூடு ஏறுதுன்னா மிஷினில் கொடுக்குற போது அந்த ஒரு சூடு ஏறும், அப்போ பலகாரம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் செவக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவரிசின்னு ஒன்று வருது, ரொம்ப விலை கிடையாது, ரொம்ப ஒரு நார்மல் விலை தான். அதை வந்து சுத்தமாக ஒரு ஈர துணியாலேயோ இல்லை சாதா துணியாலேயோ நல்லா தொடச்சிட்டு மேலே உள்ள வந்து அந்த தூசியெல்லாம் எடுத்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மிஷினில் நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் மாவை கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு அரிசியை கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த அரிசியை கொடுத்து மாவை திரிச்சு வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது கழுவி காய போட்டு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சில பலகாரங்கள் தவிர சிலதுக்கு வந்து நீங்கள் கழுவி காய போட்டு அந்த ஈரத்தோடு அரைச்சி வாங்கிட்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணத்தான் வேணும் கட்டாயம். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் கழுவி காய போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலகாரம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், இல்லை எல்லாருமா எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறைய போட்டு பேசுவோம். அப்படிலாம் இல்லாமல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பண்ணுறதா இருந்தால் கூட பகுதி பகுதியாக பிரித்து பண்ணிங்கன்னா செவக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அதாவது ஒரு சந்தோஷமான விஷயம், இப்போ அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. முந்தினா பலகாரங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் பிளான் பண்ணிப்போம், யார் வீட்டில் என்ன பலகாரம், யார் என்ன கொடுக்க போகிறோம். ஸோ நீ ஒன்று கொடுத்தா நான் ஒன்று கொடுக்குற போது அது மாற்று பலகாரங்கள் நிறைய கிடைக்கும், விதவிதமான பலகாரங்கள் நிறைய கிடைக்கும். இன்னொன்று எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணி ஒன்றா உட்காந்து செய்கிறது, அப்போ சந்தோஷமான தருணங்கள், அதெல்லாம் மறக்க முடியாத தருணங்கள். அந்த மாதிரி விஷயங்கள் இப்போவும் இருந்ததுன்னா கடையில் வாங்கி மனையில் வைக்கிற விஷயமா இல்லாமல் இப்போ நீங்கள் ஷோலெலாம் பார்க்குற விஷயங்களை வீட்டில் செஞ்சு அதுவும் ஒரு நாலஞ்சு ஃபேமிலியாக சேர்ந்து உட்காந்து நிறைய செஞ்சுக்கிட்டு பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா செலவும் கம்மி, அதில் உங்களுக்கு வேலையும் கம்மி, ரெண்டாவது ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷமாக சிரித்து பேசி கலகலாம் அந்த இடமே அந்த சூழ்நிலையே ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் அதை ஒரு தடவையாவது இந்த காலத்தில் கொஞ்சம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த சந்தோஷங்கள் உங்களுக்கு கட்டாயம் தெரியும். அதே மாதிரி பெரியவங்க இருந்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியும் கொடுப்பாங்க. ஸோ இப்போ காரத்தை பற்றி எல்லாருமா உட்காந்து பேசி பலகாரங்கள் பண்ணுறதை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்து ஸ்வீட், ஸ்வீட் பண்ணும்போது நம்ம பெரும்பாலும் நம்ம சக்கரை பாக்கோ வெள்ளைப்பாக்கோ தான் வச்சு பண்ணுறோம். இந்த சக்கரை பாக்கு பண்ணுற போது சக்கரை கரையிற வரைக்கும் பெரிய தீயில் வச்சுக்கோங்க. அப்புறமா தீயை குறைச்சிங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேஜாக நீங்கள் ரீச் ஆகிறது வந்து உங்களுக்கு மெதுவாக ஆகும், இல்லைன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருக்கும், நீங்கள் உன நினச்சி எடுத்து கொட்டி கலரத்துக்குள்ளே ஸ்டேஜுக்கு மாறிடும். அதனால் கட்டாயம் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகிறதுக்கு தீயை குறைச்சி வச்சு பண்ணுங்கள். அதில் உள்ள அழுக்கு எடுக்கிறதுக்கு சிலர் இந்த சும்மா இந்த மருந்து அது இதுன்னு போட்டு ஏதோ அந்த அழுக்கு எடுக்கிறாங்களாம்,
அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வேண்டாம். இயற்கையாக நமக்கு கிடைக்கிற பால் இருக்குது. பாலில் ஒரு ஸ்பூனை இந்த கொதிக்கிற பாகில் ஊற்றினீங்கன்னா தீயை குறைச்சி வைக்கும்போது அது கொதிக்குது பாருங்கள். அப்போ அந்த அழுக்கை ரொம்ப அழகாக பிரித்து ஓரம் தள்ளிடும். ஒரு கரண்டியால் எடுத்து தண்ணியில் வச்சு கழுவிட்டீங்க அப்படின்னா க்ளீனாக அந்த அழுக்கு இல்லாமல் தெளிவான பாகாக கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் எந்த பலகாரம் பண்ணாலும் அதை கவனத்தில் வச்சுட்டு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பண்ணுற பலகாரங்களை பீட் பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாதுங்க. இப்போ இந்த டிப்ஸ் முதற்கொண்டு எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ பார்த்தா இந்த பாம்பே அல்வாக்கும் வரகரிசி காராச்சேவுக்கும் ஒரு சின்ன ரீகேப். இப்போ பாம்பே அல்வாவுக்கு ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை போட்டு தண்ணியை ஊற்றி அது கொஞ்சம் சர்க்கரை கரையிற வரைக்கும் தீயை குறைச்சி வச்சு கரையை விடுங்க. ஒரு பக்கம் கார்ன்ஃப்ளவர் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் கலரும் போட்டு நல்லா கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதித்த உடனேயே இந்த கரைச்சி வச்சுருக்க மாவு கலவி அதை தூக்கி ஊற்றுங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அது சேர்ந்து வர சமயத்தில் 2 தடவை நெய்யும் ஊற்றி நல்லா கிளறிட்டு நறுக்கி வச்சுருக்க முந்திரி ஏலக்காயையும் போட்டு கிளறி நல்லா தளதளம் சேர்ந்து அப்படி பரட்டி விட்டிங்கன்னா நுரக்கட்டி வர மாதிரி வரும்போது இறக்கி ட்ரேயில் கொட்டி ஆற விட்டு துண்டுகள் போட்டிங்கன்னா பாம்பே அல்வா ரெடி. அடுத்தது காராச்சேவ். இதுக்கு வரகரிசி மாவும் கடலை மாவும் அதோடு கூட கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு காஞ்சிட்ருக்க எண்ணெயிலேருந்து கொஞ்சம் பூண்டு அரைச்சி வடிகட்டின தண்ணி இதெல்லாம் சேர்த்து தேவையான தண்ணீரை விட்டு கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டு இந்த மாவை வந்து காராச்சேவ் குடலில் போட்டு நல்லா எண்ணெயில் காயிற எண்ணெயில் புழிஞ்சு விட்டு வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா வரகரிசி காராசேவ் ரெடி. தீபாவளிக்கு வரகரிசி காராசேவ் அடுத்தது ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஸ்வீட்டு, டேஸ்டியாகவும் இருக்கும். இது எல்லாமே பண்ண போகிறீங்க, செஞ்சும் பார்க்க போகிறீங்க. எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமாக அந்த தீபாவளியை ஸ்வீட்டோடையும் காரத்தோடையும் கொண்டாட போகிறீங்க. மீண்டும் ஹட்சன் கர்ட் வரங்கும் அறுத்துவை தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.